சபை சார்பாக ஆயிரவர்களை கண்டுகொள்கிறார்கள். புனித அமலூர் மாதா மதுவிலக்கு சபை சார்பாக ஆயிரவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். புனித யாகுல மாதா மரியின் ஊழிய துறவர சபை அருள் சகோதரிகள் வளன் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஆயிரவர்களை சந்திக்கிறார்கள். உவரி பஞ்சாயத்து தலைவி திருமதி தேம்பாவணி பவர்சிங் அவர்கள் ஆயிரவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். புனித வளன் பெண்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் சார்பாக பங்கிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புனித அந்தோனியார் சபை சார்பாக பரிசுத்த செல்வமாதா ஆலய நிர்வாக குழு சார்பாக ஆயிரவர்களை கண்டுகொள்கிறார்கள். திருக்குடும்ப சபை சார்பாக ஆயிரவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. புனித வின்சென்ட் போல் சபை சார்பாக ஆயிரவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கான கல்வி நிதி வழங்கப்படுகிறது. ராதாபுரம் உவரி ஒன்றிய கவுன்சிலர் திருமிகு ராஜன் அவர்கள் ஆயிரவர்களை கண்டுகொள்கிறார்கள். புனித அந்தோனியார் பாலிய சங்கீத சபா சார்பாக ஆயிரவர்களுக்கு ஏழை மாணவர் நிதி கொடுக்கப்படுகிறது. மரியாயின் சேனை சார்பாக உவரி புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவ செல்வங்கள் சார்பாக மரியாயின் சேனைகள் சார்பாக ஆரோக்கியபுரம் ஜெனிஃபர் சார்பாக ஆயிரவர்களை கண்டுகொள்கிறார்கள். திரு பெல்சி கலையரசி குடும்பத்தார் சார்பாக ஆயிரவர்களிடம் ஏழை மாணவர்களுக்கான கல்வி நிதி தரப்படுகிறது. திரு திபுரிசி பொன்னம்மாள் நினைவாக ஏழை மாணவர்களுக்கான கல்வி நிதி வழங்கப்படுகிறது. கீழ் ஆசாரிப்பள்ளம் அமலூர் மாதா அமலோற்பவம் திருவிழா பக்தர்கள் ஆயிருக்கு நன்கொடை வழங்குகிறார்கள், பொன்னாடை பொருத்துகிறார்கள். வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தல நிர்வாகத்தின் சார்பாகவும் உவரி பங்கு இறை மக்கள் சார்பாகவும் வந்திருக்கிற திருப்பயணிகள் ஆயர் குருக்கள் அருள் சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு அவர்களை வாழ்த்தி வரவேற்று அவர்கள் இந்த 13 நாட்களும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த புண்ணியமதியிலே புண்ணிய பூமியாம் உவரி புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நடக்கின்ற இந்த விழாவிற்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடியேற்றம் தொடங்கி நாளை திருவிழா நிறைவேறுகின்ற வரையிலும் அனைத்து ஏற்பாடுகளையும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பாக செய்து கொடுத்து இந்த விழாவில் எல்லாரும் இன்புற்று மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் விழா கொண்டாட ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவிக்க வண்ணம் இப்போது மேடைக்கு வருகின்றிருக்கும் அதிகாரிகளை திருத்தல நிர்வாகத்தினர் பங்கு இறை மக்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை காணிக்கையாக ஒரு நன்றியின் வெளிப்பாடாக இப்போது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நாம் மகிழ்கின்றோம். இடத்துவாய் ரியல் எஸ்டேட் நடத்தி கொண்டிருக்கும் திருவாளர் ராபின் ஒரு பிசினஸ் மேன் அல்ல, அதைவிட தாண்டி இன்னொரு நிகழ்வில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு நிகழ்வில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த புனித அந்தோனியார் உயர் திருத்தலம் உவரி மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. தந்தை டொமினிக் அவர்கள் கூறியது போல 13 ஏக்கர் நிலத்தை அந்தோனியார் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக முகமலர்ச்சியோடு அவர் எங்களிடம் ஓடி வந்து அதற்கான பத்திரங்களை எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய தாராள குணத்தை கரவொலி எழுப்பி நாம் பாராட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதனால தான் உலகம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்லவர்களை இறைவன் நமக்கு தந்து நம்முடைய திருத்தலம் மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொண்டு எண்ணற்ற சேவைகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி சுகமும் நலமும் பலமும் அருள இறைவனை வேண்டி இந்த பொன்னாடையை அவருக்கு நான் பொறுத்துகிறேன். அவர்கள் தானமாக தந்திருக்கும் நிலம் மன்னார்புரம் விளக்கு தாண்டி திருநெல்வேலி செல்கின்ற சாலையின் வலது பக்கத்தில் அமைந்திருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன் ஆலந்தலைக்கு அருகில் உள்ள நிலத்தில்
இந்த திருத்தலத்திற்காக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை அவர்கள் நேரடியாக தூத்துக்குடிக்கு சென்று ஆயருடைய நிர்வாகத்தோடு பேசி உயில் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆயர் அவர்கள் இப்போது பவனிகளை வருகின்ற போதுதான் அதை என்னிடத்தில் நினைவுபடுத்தி அவர்களுக்குண்டான இந்த மரியாதையை செய்திட ஆசை கொண்டார்கள். திரு ராபின் அவர்களுக்கு புன்னாடை பொருத்தி அவர்களை நம் பங்கு மக்கள் திருப்பயணிகள் சார்பாக வாழ்த்தி கௌரவப்படுத்திய மேதக ஆயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை திருத்தலத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட சாராட்சியர், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர், உவரி காவல் நிலையம் காவல்துறை ஆய்வாளர், துணை பனித்துளிகளில் நனைந்த காற்று நம் மேனியை தழுவிக்கொண்டிருக்கிறது. நிலவின் கிரணங்கள் நம்மை அடைய முடியாதபடி வான்மேக கூட்டங்கள் தடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மை சூழ்ந்து அழகிய கடல், அந்தோனியாரின் அருமையான காட்சி, கொடிமரத்தின் ஒய்யாரமான சிறப்புமிக்க அந்த காட்சி எல்லாம் நம்மை பரவசத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன. இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றார். ஆயிரக்கணக்கான மக்களாகிய நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலிருந்து இங்கு வந்து ஆண்டவரை தரிசிக்கவும் அந்தோனியாருடைய புகழை பாடி அவருடைய பரிந்துரையின் உதவியினாலே அனைத்து நலன்களையும் பெற்றுச் செல்ல வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற அனைத்து தொல்லைகள் நீங்கவும் அமைதியும் ஆண்டவரின் அருளும் மகிழ்வும் பெற்று நீங்கள் வாழவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அருமையான வரவேற்பு கொடுத்து நல்ல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருத்தலத்தின் பேரருள் தந்தை டொமினிக் அவர்களையும் அவரோடு பணிபுரிகின்ற உதவி பங்கு தந்தை திருத்தொண்டர்கள் மற்றும் சகோதரர்கள், இந்த புனித நிகழ்ச்சியில் பங்கு வருகின்ற அனைத்து தந்தையர்கள், ஊரின் நிர்வாக கமிட்டி, ஊர் பெரியவர்கள் நல்லவர்கள், நமக்கு உதவி செய்கின்ற அனைத்து பெரியவர்கள் அனைவரின் சார்பாக புனித அந்தோனியாரின் திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புனித அந்தோனியாரை இன்னொரு கோணத்தில் பார்க்கவிருக்கின்றோம். அவர் புதுமை செய்யக்கூடியவர், கோடி அற்புத, நன்னாக்கு அழியாத நல்லவர், ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்தியவர். இப்படியெல்லாம் பேருண்மைகளை நாம் ஏந்தி கொண்டு அதை தியானித்து வருகின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு தாட்சியின் சிகரமாக அந்தோனியாரை நாம் நோக்கும் வண்ணம் நம்முடைய தந்தை அவர்கள் நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாட்சி என்றால் என்ன? யார் தன்னை அறிந்திருக்கிறானோ, உண்மையாக அறிந்து அதன்படி செயல்படுகிறானோ அவனிடம் தாட்சி உள்ளது, அவனே உயர்ந்தவன். இதை எண்பிக்க ஒரு சிறு கதையை அல்லது நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அலெக்சாண்டர் மாமன்னன் அகில உலகையும் பெற்றவன். அவனுக்கு அடிபணியாத அரசுகள் இல்லை. சென்ற இடங்களில் எல்லாம் பொற்காசுகளையும் வெள்ளிக்காசுகளையும் கோபேதகங்கள் வைடூரியங்கள் அனைத்தையும் சூறையாடிவிட்டு அவர் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். மாமன்னன் என்று அவர் புகழ் பெற்றிருக்கிறார். ஆனால் அவரை சென்று பார்க்க நிறைய மக்கள் வருவதில்லை. அவருடைய குருவானவர் ஆற்றின் கரையிலே பிறந்த மேனியாக படுத்திருப்பார். சூரிய கிரணங்கள் அவர் மீது படும், மெல்லிய காற்று அவர் மீது வீசும், ஆனந்த பரவசத்தில் தன்னை மறந்து விடுவார். அவரை நோக்கி சாரை சாரையாக மக்கள் போவார்கள். இதை கண்டு அலெக்சாண்டர் மன்னனுக்கு மிகப்பெரிய கோபம் அல்லது உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பொறாமை. அந்த பொறாமையை தீர்த்து வைப்பதற்காக அதற்குரிய காரணம் என்னவென்று அறிய வேண்டும் என்று அவன் அந்த ஆற்றங்கரைக்கு குருவை நோக்கி செல்கிறான். குதிரையிலே அந்த குழம்பு மேலிட சதக் சதக் என்று அந்த சப்தத்தை எழுப்பிக் கொண்டு செல்லுகின்ற அந்த குதிரை வந்தவுடன் அரசன் தான் வருகிறான் என்று குருவானவருக்கு தெரிந்துவிட்டது. அந்த குருவுக்கு அவருடைய பெயர் டயோஜனஸ். அவர் எழுந்து அவனை பார்க்கிறார். அரசே, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார். பிரச்சனையா நீதான் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது, என்ன பிரச்சனை உனக்கு? உலகத்தை வென்றவன், இந்த மண்ணை வென்றவன், அகிலத்தை வென்றவன் நான் இருக்க, என்னிடம் மக்கள் வராமல் உன்னை வந்து பார்க்கிறார்களே, அதிக மக்கள் உன்னை வந்து பார்க்கிறார்களே என்று சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொள்வான். அப்பொழுதுதான் அவர் சிரித்துக் கொண்டே சொல்வார், மன்னா, நீ மண்ணையும் உலகையும் வென்றிருக்கிறாய், ஆனால் நான் என்னையே வென்றவன். பதிலளிப்பார், நான் என்னையே வென்றவன். எனக்கு காசு தேவையில்லை, அரசு தேவையில்லை, சண்டை தேவையில்லை, வெற்றி தேவையில்லை. இருக்கின்ற நிலையிலே நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் வாழ கற்றுக்கொண்டேன். அவ்வாறு எல்லோரும் இருக்கின்ற நிலையை சிறந்த நிலையாக தன்னை அறிந்தவர்களாக வஞ்சகம் ஏதுமின்றி, பொய் ஏதுமின்றி, பிறரை சூதுவாது செய்து அவர்களை கவிழ்க்க வேண்டும் என்ற அந்த நிலையின்றி வாழுகின்ற சுத்தமான தூய மனிதன் தான் தாழ்ச்சியுடைய மனிதனாக அவன் இருக்க முடியும். யார் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் தனது உடல் ஆசைகளையும் நடத்தை வார்த்தை செயல்களை எல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தாழ்ச்சியுடையவர்கள். தன்னை வென்றவன் அகிலத்தை வென்றவனாகி விடுகிறான், ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவனாகி விடுகிறான் என்று நமக்கு பாட்டு உண்டு. அவனே பெரியவன்,
அவனே போற்ற தகுந்தவன். அவன்தான் மகுடம் சூடக்கூடியவன். அதனால சண்டை போட்டு பிறரை வென்று மகுடத்தை வைத்திருப்பவன் எல்லாம் பேருக்குத்தான் அவன் இருப்பான். தன்னடக்கமாக இருப்பவன் சாதனை புரிவான். இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தமிழில் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பார்கள். அடக்கமுடைமை, அவன் அடக்கமாக இருப்பான். யார் வந்தாலும் எதிர்த்து பேசினாலும் கலங்க மாட்டான். தன்னுடைய நிதானத்தை அவன் இழக்க மாட்டான். அவன்தான் அடக்கமுடையவனாக இருப்பான். அதே போல அவன் பணிவுடையவன். எல்லாருக்கும் பணிதல் நன்று என்று சொல்லி வள்ளுவர் சொன்னார். பணிந்து இருப்பவனை எல்லாருமே விரும்புவாங்க. அவனுடைய நற்குணத்தில் அவர்கள் அப்படியே லயித்து போவார்கள். அவனை பார்த்தவுடன் கோபமாக பேச மாட்டார்கள். மெதுவாக பேசி தங்களுடைய நியாயத்தை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். ஒருவேளை இவர்கள் கோபமாக பேசினாலும் பணிவுடையவன் நிதானத்தை இழக்க மாட்டான். பொறுமையாக அவர்கள் சொல்வதை கேட்பான். அதுதான் வாழ்க்கையில் மிகச்சிறந்தது. இன்றைக்கு நிறைய பேர் பிறர் சொல்வதை, பிறர் கூறுவதை கேட்க விரும்பாமல் தாங்கள் சொல்வதுதான் கரெக்டு, தாங்கள் சொல்வதுதான் நியாயமானது, தாங்கள் சொல்வதுதான் உண்மையானது என்று அதிகமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த தாழ்ச்சி என்பதே கிடையாது. நம்முடைய அந்தோனியாரை பாருங்கள். அவர் வித்தியாசமானவர், பொறுமையுடையவர். அவருடைய நாவிலிருந்து எந்த விதமான கோபமான சொற்கள் வராது, பிறரை புண்படுத்துகின்ற சொற்கள் வராது, பிறரை தாக்கி பேசுகின்ற சொற்கள் வராது. கோள் குண்டடி பொறாமை எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. யாரை பற்றியும் இழிவாக பேச மாட்டார். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். வாழ்த்த வாயுனா இறைவனை வாழ்த்தி பாடுவதற்கு, நம் அருகில் இருக்கின்றவரை வாழ்த்தி பாடுவதற்கு எவன் கற்றுக்கொண்டானோ அவன் தாழ்ச்சியுடையவன். புனித அந்தோனியார் இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைத்தார். அந்த இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கும் பொழுது எந்த விதமான மாற்றி பேசுவதோ குறைத்து பேசுவதோ அல்ல. இறைவனுடைய வார்த்தை அவருடைய நாவிலே தீப்பொறியாக பறக்கும். அவருடைய நாவிலே இந்த நெருப்பின் துகள்களை அப்படியே தூவிவிடும். அதை கேட்பவர்கள் அப்படியே லயித்து போய்விடுவார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக பதவி நகரில் முதலில் 30 பேர், 300 பேர் இருந்தார்கள். 3 மாதத்துக்குள்ளால 3000 பேர். 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே இவர் என்ன பேசுவார் என்று கேட்பதற்காக சாரை சாரையாக கூட்டம் வந்திருக்குமாம். அந்த அளவுக்கு நன்னாவும் அந்த நன்னாவின் வழியாக நற்செய்தியையும் அவரே நற்செய்தியாக இருந்தார், அவரே நற்செய்தியை போதித்தார். அவர்தான் தாழ்ச்சியின் சிறந்த மன்னன் என்று நாம் கண்டிப்பாக கூற முடியும். அந்த தன்னடக்கம், அந்த பொறுமை, அந்த பணிவு அவரிடம் இருந்த காரணத்தினால் அவர் வாழுகின்ற காலத்திலேயே சாதனையாளராக மாறிவிட்டார். அதுதான் மிகவும் முக்கியம். தன்னை கட்டுப்படுத்த அறிந்த தெரிந்தவன் அவன் பெரிய சிகரமாக இருக்கிறார். நம்முடைய அந்தோனியாரை தாழ்ச்சியின் சிகரம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கு காரணம் இதுதான். தான் நினைப்பதை, ஆசைப்படுவதை அவனால் எட்டி பிடிக்க முடியும். அந்தோனியாருடைய ஆசை என்ன? உலகத்தை ஆளுவதா? மக்கள் அனைவரையும் இறைவன்பால் கொண்டு வருவது, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இறைவனை தரிசிப்பது, அவரை கண்டு மகிழ்வது. அதனாலேதான் அவருடைய கைகளில் குழந்தை இயேசுவாக இறைவன் வந்து தகழ்ந்தார். குழந்தை இயேசுவாக இறைவன் தவழ வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் தூய்மை இருக்க வேண்டும். மாசற்றதாக வெள்ளையுள்ளம் கொண்டதாக இருக்க வேண்டும். போலித்தனங்களும் கவடங்களும் அவர் அருகிலே இருக்க முடியாது. தாழ்ச்சியின் சிகரம் என்று நாம் யாரை பார்த்து சொல்லுகிறோம்? சாதாரணமாக ஒரு ஆளை பார்த்து சொல்லிவிட முடியுமா? இப்படிப்பட்ட கடவுளுக்கு அருகாமையில் இருந்து அந்த பண்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படி வாழுகிற மனிதர்கள் தான் தாழ்ச்சியுடைய மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தாழ்ச்சியுடையவன் சரித்திரம் படைப்பான். தாழ்ச்சியுடைய மன்னவன் பெரியவனாக மாறுவான். மனிதனை சரி செய்யும் ஒரு தாரக மந்திரம் தாழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்ச்சியுடையவனாக இருந்தால் நீயே புனிதனாக, வாழும் புனிதனாக நீ மாறிவிடுகிறாய். இந்த தாழ்ச்சி என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த மந்திரம், அது ஒரு தாரகை மந்திரம். பொறுமையோடு இருப்பா, கொஞ்சம் நிதானமாக இருப்பா, ரொம்ப அகந்தை, இருமாப்பு, மமதை இதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தன்னையே தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருகிறான். அவனை எந்த விதமான உணர்ச்சிகளும் ஆசைகளும் ஆட்கொண்டு விட முடியாது. பாருங்க, நம்ம ஊர்களையும் சரி, நம்ம வீடுகளையும் சரி, எத்தனை மனைவிமார்கள் நம்முடைய தங்களுடைய கணவர்களை பார்த்து கொஞ்சம் குறைச்சி குடிங்களேன், குடிக்காம இருங்களேன் அப்படின்னு பார்த்தா அவங்க குடிக்காம இருக்க முடியல. காரணம், குடி என்பது அவர்களை ஆட்கொண்டு விட்டது. இவர்கள் கண்ட்ரோல் பண்ணி அல்லது ஆட்கொண்டு அதை நிறுத்த முடியும், ஆனால் நிறுத்த முடியாமல் போகிறது. காரணம் என்ன? அந்த நிலையில் இருந்து அவர்கள் விழுந்து விட்டார்கள். தங்களை அடக்க முடியவில்லை. தங்களை அடக்க முடியாத காரணத்தினால் அவமானங்களும் கெட்ட பேச்சுகளும் எல்லாமே வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன. அதனால தான் ஆசையை வெல்ல வேண்டும், தன்னை அடக்க வேண்டும். அந்த உணர்ச்சிகளையும் வருகின்ற தீய தீய செயல்களையும் ஒருவன் அடக்கி கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்திருக்க வேண்டும். உனது நாவை அடக்க முடியுமா? கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற அந்த பகைமை உணர்வை அடக்க முடியுமா? கோபம், சந்தேகங்கள் எல்லாம் நீக்க முடியுமா? அதுதான் உன்னை பணிவுடையவனாகவும் நல்லவனாகவும் மாற்றுகிறது. அகங்காரம், ஆணவம் இந்த தாழ்ச்சிக்கு எதிரியாக மாறுகின்றது. இருமாப்பு உடையவரை எல்லாருமே அவன் பக்கத்தில் போக மாட்டாங்க. அவன் மற்றவர்களை இழிவாக நினைப்பான். இன்றைய வாசகத்தில் நீங்கள் கேட்டது போல, உங்களை விட மற்றவர்கள் இழிந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள், உங்களை விட பெரியவர்கள் என்று நினையுங்கள். அப்பொழுது நீங்கள் கோபப்பட மாட்டீங்க, அப்பொழுது சண்டை போட மாட்டீங்க. பெரியவர்கள் என்று உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க சண்டைக்கே போக மாட்டீங்க. தாழ்ச்சியோடு இருப்பீங்க, பணிவோடு இருப்பீங்க. அதனால தான் தன்னடக்கம், தாழ்ச்சி மிகவும் மிகவும் முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே நடந்தது. நம்முடைய நெப்போலியன் போனபார்ட், அவர் இந்த அலெக்சாண்டர் மன்னனை போல தான், நெப்போலியன் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஐரோப்பா முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தார். ஐரோப்பாவின் தலைசிறந்த மன்னனாக மணிமகுடம் சூட ஒரு மிகப்பெரிய
கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். மாமன்னன் அலெக்சாண்டர் மகுடம் பெற்று அவன் அந்த உலகை ஆளுகின்ற மன்னனாக பிரகடனப்படுத்துவான். இதை செய்யக்கூடிய அந்த மனிதர் யார் என்றால் அந்த காலத்தில் இருந்த பாப்பானவர். அவருடைய பெயர் எனக்கு சரியாக வரவில்லை. அப்போ திடல் ஆரம்பமானது. அங்கே நெப்போலியன் வருகிறான், கிரீடத்தை எடுத்து மணி மகுடத்தை எடுத்து அங்கிருக்கின்ற அந்த பாப்பானவர் அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்துக்கொண்டு வந்து அந்த நெப்போலியனுடைய தலையில் வைக்கப் போகிறார். நெப்போலியன் என்ன செய்து விட்டான்? பாப்பிரிடமிருந்து அந்த மகுடத்தை பிடித்து பறித்து விட்டான். நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? எனக்கு கீழே இருக்கின்ற நீ மணிமகுடம் சூட்டுவதா? அதை ஒருபோதும் ஒத்துக்க முடியாது. எனக்கே நான் சூட்டிக் கொள்ளுவேன் என்று அந்த மணிமகுடத்தை எல்லார் முன்னாலும் அந்த பாப்பானவரை அவமானப்படுத்தி அவன் என்ன செய்தான்? அந்த மகுடத்தை தானே அணிந்து கொண்டான். மனிதனுடைய கர்வத்தை பார்த்தீர்களா? அவனுடைய அடங்கா தன்மையை பார்த்தீர்களா? அவனுடைய ஆணவத்தின் சிகரத்தை உச்சத்தில் ஏறிவிட்டது. அவனுடைய முடிவு அவமானமாக போனது. அப்பொழுது அவனுடைய வரலாற்றை எழுதுகின்ற ஆசிரியர் என்ன செய்கிறார்? அன்றைக்கு பாப்பானவரை அவமானப்படுத்தி எளிவுபடுத்தினான் நெப்போலியன். இன்றைக்கு வாட்டர்லூ என்ற இடத்துல அப்போ நெப்போலியன் பெரிய படைகளை கொண்டு அந்த நெல்சன் என்று சொல்லக்கூடிய அந்த படை தளபதிக்கு எதிராக போர் செய்கிறான். காற்று எதிராக அடித்த காரணத்தினால் நெப்போலியன் தொடர்ந்து போர் செய்ய முடியவில்லை. அந்த நெல்சன் அவரை சிறைப்படுத்தி விட்டான், எலினா தீவுக்கு அனுப்பிவிட்டான். யாரும் அவரை சென்று சந்திக்க முடியவில்லை. அங்கே அனாதையாக தனியாக அவன் இறந்து போனான். ஆணவக்காரர்களுக்கு கிடைக்கின்ற அந்த இறுதி எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா அன்புக்குரியவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. நீ அணியும் கவசம், நீ அகந்தையுடையவனாக இருந்தால் நீ ஒன்றுமில்லாதவனாக மாறிவிடுவாய். வெற்றி அடைந்தது போல் தோன்றும். அவனை அடித்து விட்டேன், இவனை உதைத்து விட்டேன் என்று நீ நினைக்கலாம். அகந்தையோடும் மமதையோடும் உனக்கு இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக நீ அனைவரையும் உன்னுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்திருக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றி அதுவல்ல. கடைசியில் நீ நோய்ந்து போவாய், உருக்குலைந்து போவாய். அகந்தையுடையவனுக்கு ஆண்டவர் பக்கத்திலே வரமாட்டாரு. எளிய மனதோரைத்தான் ஆண்டவர் போற்றுவார். அவருக்குத்தான் மணிமகுடம் சூடுவார். அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வார். அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்தோனி யாரு? எல்லாம் துறந்தவர், வெறும் காவி உடை உடித்திருந்தவர், எல்லா இடத்திலையும் போய் மக்களுக்கு போதித்தவர். இன்றைக்கு நாம் வணங்கப்படும் தெய்வமாக அவர் இருக்கிறார். அவருக்கு நம்முடைய மின் விளக்குகளால் அவரை அலங்கரித்து அவருடைய போர்ட்ரேட் அப்படின்னு அவருடைய உருவத்தை வைத்திருக்கிறோம். அவர் இங்கு மட்டுமல்ல, புளியம்பட்டியிலும் அவர் ஆலோகலமாக இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு மதிப்பு மாண்பு மரியாதை செலுத்துகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவரிடம் விளங்கிய அந்த தாழ்ச்சி தான். அவர் இளைஞராக இருக்கும் பொழுது அகுஸ்தீன் அந்த சபையில் இருந்தார். பிறகு பிரான்சிஸ் அசிசியாரை கேள்விப்பட்டு, அவர் எப்படிப்பட்ட மன்னர் தெரியுமா? பிரான்சிஸ் அசிசியார் தாழ்ச்சியின் மொத்த உருவம். அந்த உருவத்துக்கு தப்பாமல் இருக்கின்ற ஒரு சிஷியன் தான் நம்முடைய அந்தோனியார். அந்தோனியாரை அவர் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சபையில். ஆனால் முதல் முதல்ல அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது தெரியுமா? சமைக்கிற வேலை. அடுக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, சமையல் அறையை சுத்தம் செய்கின்ற வேலை. நம்முடைய குருக்கள் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு பொறுப்பு பாடு அழுக்கலாம் இருக்கும் இல்லையா, அந்த மேசையெல்லாம் துடைத்து சுத்தப்படுத்தி கீழே தரையெல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம இன்றைக்கு அதற்காக வேலைக்காரர்கள் எல்லாம் வைத்திருக்கிறோமே, அந்த வேலையைத்தான் அவருக்கு கொடுத்தார்கள். முணுமுணுத்தாரா? முறையிட்டாரா? எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது, எவ்வளவு அறிவு இருக்கிறது, எவ்வளவு சிந்தனை இருக்கிறது, ஆண்டவனை எப்படியோ நான் எடுத்துச் சொல்லலாம், இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் அங்கே ஒரு புதுமை நடக்கிறது. அங்க குருப்பட்டம் நடக்கிறது. குருப்பட்டத்திற்கு ஒரு சாமியாரை அவங்க ஏற்பாடு செய்திருந்தாங்க, நல்ல பிரசங்கம் வைக்கணும்னு. அவர் வரல, கடைசி நேரத்தில் சிக்காய் கீழே விழுந்துட்டார். அதனால உடனடியாக யாராவதை சொல்லி ஒரு பிரசங்கம் வைக்க சொல்லணுமே அப்படின்ற அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது? அந்தோனியாருக்கு கிடைத்தது. விட்டாரா? இறைவனுடைய வார்த்தையை கரைத்து குடித்தவர் அல்லவா? அதனுடைய நுணுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து தெரிந்து அதனுடைய பக்குவமாக அதை எடுத்துச் சொல்வதில் ஓர் வீரராக இருந்தார். பாதங்களை கழுவி தன்னை யார் என்று எண்பித்தார். உயர்ந்த நிலையில் இருந்த கடவுள் அந்த உயர்ந்த நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒன்றாக கருதவில்லை. இன்றைக்கு பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கடவுள் நிலையில் இருந்த அவர் அந்த கடவுளாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒன்றாக கருதவில்லை. அவர் தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே தாழ்த்தினார். தாழ்த்துதல் அப்படின்னு சொன்னா தன்னை பற்றி நினையாமல் இருப்பது, அதிகமாக தன்னை மறந்து விடுவது. ஓர் அளவுக்கு சொல்ல போனால் தாழ்ச்சி என்றால் தன்னையே இழப்பது. நீ இயேசுவின் பாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்றால், நீ தாழ்ச்சியை அணிந்து கொண்டு வேண்டும் என்றால், என்னை போல நீயும் மீட்பின் பாதையிலே செல்லுகின்ற என்னோடு நீ நடக்க வேண்டும் என்றால், நான் படுகின்ற அந்த பாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்றால், நீயும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் வீட்டுக்கு விருந்து வருகிற கூடியவங்களுக்கெல்லாம் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணியை அவங்க கழுவிக்கிட்டு உள்ளுக்கு வருவாங்க.
அதுக்கு பிறகு பெரியவர்களாக இருந்தா தங்களுடைய அடிமைகளை வீட்டு வேலைக்காரர்களை கூப்பிட்டு அந்த தண்ணியை குவளை தண்ணியை கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த காலடிகளை கழுவுவதற்கு அவங்க சொல்லுவாங்க. இயேசு அந்த இரண்டாம் பகுதியில் உள்ளவராக இருக்கிறார். அந்த விருந்துக்கு கடைசி விருந்து இறுதி விருந்து அந்த விருந்தை அருந்துவதற்கு முன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு செய்த அந்த நிலை என்ன? பந்தியை விட்டெழுந்து கலத்திலே தண்ணீர் வார்த்து தன்னுடைய சீட பாதம் கழுவிட தொடங்கினாரே. இந்த நன்முன் மாதிரியை அவர்களுக்கு அவர் அளித்தார். எப்ப பாடுவான்? பெரிய வியாழக்கிழமை அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவிவான். திடீர்னு அந்ததிலிருந்து அவர் எழும்புறார். அதுதான், அதனால அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? இந்த கடைசி காலத்துல அவர் இந்த உலகத்தில் இருந்து விட்டு செல்லும் பொழுது அவர் நமக்கு சொல்வது இதுதான், தாழ்ச்சியோடு இருங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இது சாதாரண வழி அல்ல, என்னுடைய முன்மாதிரியை மட்டுமல்ல, இதுதான் மீட்பின் வழி. ஒருவர் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை இருக்கிறதே, ஒருவர் ஒருவருக்கு பரிசத்தோடு அல்லது அந்த அன்போடு வாஞ்சையோடு நாம் அவர்களை காக்கின்றோமே, அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோமே, அவர்களை பராமரிக்கின்றோமே, அதுதான் அன்புக்குரியவர்களே உண்மையான தாழ்ச்சி. அந்த அன்பும் நேசமும் பாசமும் தாழ்ச்சியுடைய மனிதனில் அப்படியே பொங்கி வழியும். என்னுடைய உறவினர் அது வந்துட்டு ஒரு டீச்சர் இன்னைக்கு போன் பண்ணி அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்கன்னு தெரியுமா? நான் தூரத்தில் டீச்சராக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு போனோம், நான் ஒரு வாரமாக எடுத்து விட்டு போய்விட்டேன், மறுபடியும் எங்கள் அம்மாவோடு இருக்க முடியல, நான் இங்கே வந்துட்டேன், அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணீர் வருது அப்படின்னு அந்த டீச்சர் என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அந்த பாசம், அந்த தாய், அந்த தாயினுடைய தியாகத்தை நினைத்து பார்த்து நான் நம்ம எத்தனையோ பேர் தாய்மார்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுகின்றோம், நம்முடைய எத்தனை பேர் அப்பா அம்மார்களை எல்லாம் வயசான அந்த வீட்டில் கொண்டு அடைத்து விட்டு செல்லி விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய துன்பத்தையும் தாண்டி நம்முடைய பெற்றோர்களை கவனிக்க முடிந்தது என்றால் அவர்களும் நம்முடைய உறவின் மேலானவர்கள், எங்களை எண்டெடுத்தவர்கள் என்று நம்மால் சொல்ல முடிந்ததனால் இந்த தாழ்ச்சியின் ஆன்மீகம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் எல்லோரும் கடவுளால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள், கிறிஸ்துவின் சீடர்கள், அவரை போல நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த தாழ்ச்சியின் அந்த உச்சநிலையை, அந்த உச்சநிலையை அடைந்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு. அந்த தாழ்ச்சியை அடையும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை அவர் எப்படி தாங்கிக் கொண்டார் என்று என்னால் விவரிக்க முடியவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள், அவரை காரி உமிழ்ந்து துப்பினார்கள், தலையில் கிரீடம் சுட்டப்பட்டது, கடைசி நேரத்தில் கூட அந்த இதயத்தை ஒரு வாள் ஊடுருவியது. என்ன அவமானம்! ஒரு குற்றவாளி, ஒரு கைவிடப்பட்டவன், பெரிய பாதகங்களையும் சண்டாளன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவை நிலைநிறுத்தி சிலுவையில் அறைந்தார்களே, அந்த தாழ்ச்சியின் அந்த கொடுமுடிதான் அது. அந்த அவமானம் அது அவரை ஒன்றும் செய்திருக்க முடியாது. வேதனைப்பட்டிருக்கலாம், சோதனையில் அவர் மூழ்கி இருக்கலாம், ஆனால் அந்த தாழ்ச்சியின் கொடுமுடியாக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அங்குதான் மீட்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மீட்பின் ரகசியம் தாழ்ச்சியில் தான் இருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவரை மூப்பர்கள் எல்லாம் அடிப்பார்கள், சீடர்கள் காட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய சிலுவை சாயவையும் அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது பக்கத்தில் இருந்த சீடர்கள் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? தங்களில் யார் பெரியவன் என்று. ஆல்மோஸ்ட் அவங்க சண்டை போட்டுட்டாங்க, அடிபோட போனாங்க. சீடர்கள் இயேசு சாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார், அந்த தாழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார், தனக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? யார் பெரியவன் என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். திரும்பி பார்த்து அவர்களுக்கு இதை சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 43வது வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீங்க. உங்களுள் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்கள் பணியாளனாக இருக்கட்டும், முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் உங்கள் தொண்டனாக இருக்கட்டும். மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். இதுதான் என் வாழ்வு, இதுதான் என் சீடர்களுடைய வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவத்தை கடைபிடிக்கின்ற, அதை தழுவுகின்ற எல்லோருடைய வாழ்வு என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இயேசுவை அணு அணுவாக சுவைத்தவர் தான் நம்முடைய அந்தோனியார். அந்தோனியாருடைய வாழ்விலே இந்த தாழ்ச்சி கமழ்ந்தது. எல்லா மக்களுக்கும் அவர் பணி செய்து கொண்டு வந்தார், எல்லா மக்களுக்கும் தன்னையே இந்து வந்தார். காரணம் என்னவென்றால் அவர் தன்னையே இழந்து விட்டார். கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள் எல்லோரும். அதனால்தான் கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது பிறருக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்வி கொடுக்கிறார்கள், நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறார்கள், திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கிறார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறார்கள். யார் சுகமில்லாமல் இருந்தாங்களோ, வறுமையில் வாடுறாங்களோ, அவங்களை தேடி சென்று உணவு கொடுக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் எப்படி அப்ப பணி செய்வது? எவ்வளவு 1000 சிஸ்டர்ஸ், 6000 மேற்பட்ட சிஸ்டர்ஸ் வந்து நம்முடைய கொரோனா 2 நம்மை தாக்கியதே, அப்பொழுது வெளியில் சென்று ஏழை எளிய மக்களை எல்லாம் சந்தித்து தங்களுடைய அந்த மருத்துவமனையை 6000 பெட்டு போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது நான் நம்முடைய இந்த ஆயர்களுடைய அந்த பெரும் கூட்டத்திற்கு சென்று வந்தேன். 130 இருந்தார்கள். அப்பொழுது அந்த கர்தினால் சொல்லுகிறார், 6000 சிஸ்டர்ஸ் இதற்காக பணி செய்திருக்கிறார்கள், 6000 பெட்டு, அதுக்கு மேலே 60000 பெட்டு. அந்த ஏழைகளை கவனிப்பதற்காக அவர்கள் உடனே செய்திருக்கிறார்கள். திருச்சபையானதும் அதை செய்திருக்கிறது. திருச்சபை அதை செய்திருக்கிறது. திருச்சபை யாரு? சாமிமார்களும் கர்தினால்மார்களும் அல்ல, நீங்கள்.
உங்களுடைய அந்த சேவை மனப்பான்மையை கொண்டு அவர்கள் அதை செய்கிறார்கள். அரசாங்கமே அப்படியே அசந்து போய்விட்டது. அப்படித்தான் பணி செய்வதற்கு நாம் முன்னால் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதனாலே தான் இயேசு சொல்லுகிறார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நான் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நுகம் என்றால் என்ன? ரெண்டு மாடு இருக்கும் இல்லையா, அதில் இப்படியே போட்டிருப்பாங்களே ஒரு தடி, அந்த தடி அந்த மாடுகளை இணைக்கும், அதுதான் நுகம். அது புண்ணை உண்டாக்கும், வருத்தத்தை தரும். அது நம்ம இழுத்துக்கிட்டு போக, அந்த வண்டியில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இழுத்துட்டு போகும்போது மாடு இந்த பக்கம் போயிடாதபடி, அந்த மாடு அந்த பக்கம் போயிடாதபடி, ரெண்டையும் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறோம். அதுதான் நுகம். அந்த நுகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாரமாக இருக்கும், காயங்களை ஏற்படுத்தும், புண்ணை உண்டாக்கும். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்ச்சியும் மனசாந்தமும் உடையவன், என் நுகம் எளிது, என் நுகம் எளிது. துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் கூறும் பொழுது, துன்பப்படுகிறவனுடைய வருத்தங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பணிகள் பணிகள் எங்கோ போய்விடும். பார்த்துங்க, அன்னை தெரசாள் ஒருமுறை அந்த ஓரத்தில் இருந்து வந்த அந்த ஒரு மனிதன் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்திலிருந்தான். அவனை தூக்கி அந்த அன்னை தெரசாளுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்தார்கள். நாற்றம் கம்முன் அடியுது, அவனுடைய அந்த சீல்கள் எல்லாம் படியுது, அவன் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் அன்னை தெரசாள், எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, பக்கத்தில் இருந்த சிஸ்டர்கள் கூட ஓடி போயிட்டாங்க. அன்னை தெரசாள் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். உதவி செய்து முடித்த பிற்பாடு அவன் கண்ணை தூக்கி பார்க்கிறான், ஒரு தாயின் மடியில் தான் இருப்பதை உணர்கிறான். சண்டாளன், பாவி, நாட்டமடிக்கக்கூடியவன், உருவில்லாதவன், ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி, என்னை இப்படி நீங்கள் பார்க்கிறீர்களே, இவ்வளவு பணி எனக்கு செய்கிறீர்களே என்று சொன்ன பொழுது, உன்னுடைய துயரத்திற்கு முன்னால் என் பணி ஒன்றுமில்லை ஐயா என்று சொன்னவர்தான் அன்னை தெரசாள். நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, இறைவனிடம் வேண்டுவோம். நம்முடைய தாழ்ச்சியின் சிகரமான அந்த அந்தோனியாருடைய அவருடைய பண்புகளை நாம் ஆடைகளாக அணிவோம். நமக்கு தாழ்ச்சியின் சிகரமாக கொடுமுடியாக இருக்கின்ற அந்த இயேசுவின் பண்புகளை நாம் மேற்கொள்வோம். எல்லோரையும் நேசிப்போம், எல்லோரையும் ஆசீர்வதிப்போம், எல்லோரையும் அரவணைப்போம். யாரும் எனக்கு கீழாக உள்ளவர்கள் என்று நினைக்க வேண்டாம், அவர்களையும் நம்மோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களையும் சேர்க்க வேண்டும். இவ்வாறு நல்ல பண்புகளை நாம் பெற்றவர்களாக இங்கிருந்து திரும்பிச் செல்லும் பொழுது அந்தோனியாரை போல வாழ துடிப்புடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.